ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஇ இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வேஸ்டான டின்னை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டின்னில் நம்ம வந்து ப்ரைமர் அடிச்சுக்கலாம். ப்ரைமர் இல்லை அப்படின்னா அக்ரிலிக் கலர் கூட ஒயிட் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்து முடித்தாச்சு. அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது செகண்ட் கோட்டிங் அடிக்க போகிறோம். ரெண்டு கோட்டிங் அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அதுக்கு பின்னாடி இருந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் ரெண்டு கோட்டிங் அடிக்க சொல்கிறேன். செகண்ட் கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கிராஃப்ட் செய்கிறதுக்குன்னே ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து நாப்கின் டிஷ்யூ பேப்பர். இதை வச்சு தான் இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் நாலு டிஷ்யூ பேப்பர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி நம்மளுக்கு தேவையான அந்த டிசைன் மட்டும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் அதை வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் எந்த டிசைன் வந்து நீங்கள் அதில் ஒட்ட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டின்னில் ஒரு பாகத்துக்கு மட்டும்தான் வைக்க போகிறதுனால கொஞ்சமாக இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தண்ணி பட்டதுக்கப்புறம் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்க இந்த பேப்பரெல்லாம் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களானே நல்லா வந்துடும். நார்மல் டிஷ்யூ பேப்பருக்கும் இந்த டிஷ்யூ பேப்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி இன்னொரு பேப்பரும் பின்னாடி கூடி இருக்கும். அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான அந்த பிக்சர் இருக்க பிளேஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து இந்த டின்னில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்கும் இந்த பேப்பர். இந்த மாதிரி கையில் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் கிழிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் ஃபெவிகால் இல்லாத இடத்துல எல்லாம் நீங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை நீட்டாக ஒட்டி விட்டுருங்க. இப்போது இந்த பிளேஸில் வந்து ஒரு சின்னதாக த்ரெட் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாலஞ்சு சுத்து மட்டும் இதில் சுற்றிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த டிஷ்யூ பேப்பரோட ஃபினிஷிங் வந்து ஒரு மாதிரி தெரியுது. அதனால் இதோட ஓரங்களில் வந்து திரும்பவும் ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த டின்னோட அது மேட்ச் ஆகிக்கிறோம். அதாவது நம்ம அந்த ஒயிட் பேக்ரவுண்டோட அது அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி ஆகிக்கிறோம். இப்போது ஃபைனலாக இதுக்கு வந்து வார்னிஷ் பண்ண போகிறோம். வார்னிஷ் பண்ணால் தான் இதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பரில் மட்டும் இல்லைங்க, இந்த டின்னு ஃபுல்லாகவே நம்ம வார்னிஷ் பண்ண போகிறோம். டின் ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணி முடித்தாச்சு. இது ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குல்ல. இந்த கேக்கோட டிசைனும் சூப்பராக இருக்குது. இந்த டின்னை வச்சு என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் பண்ணுற ஐடியா மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐடியாவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உட்டன் கரண்டி அப்படிலாம் நிறையா வச்சுருப்போம். அதை போடுறதுக்கு இந்த டின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வெறும் டின்னில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு ஃப்ளவர் வாஷாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைனிங் டேபிளை வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டுமே இதை வந்து கிச்சனுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹோல்டர் வச்சுருப்போம் கண்டிப்பாக. அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இடுக்கி கத்தி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக இருந்த இந்த டின்னை யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்டாக மாற்றிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஜேஇ இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா விதமான வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.